கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. நமக்கு வாக்கு பண்ணுகிற பிதாவாகிய தேவன் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கின்ற நாமத்துடன் இஸ்ரவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், அவர் பரிசுத்த ஆவியானவர், என்றென்றும் நமக்குள் வாசம் பண்ணும் தேற்றரவாளனாக நித்திய ஆவியாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கும் பயப்படாதிருங்கள், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று நமக்கு தைரியமாய் வாக்கு கொடுக்கிறார் நம் ஆண்டவர். எத்தனை அதிகமாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்கள் கூட ஏதேனும் மனக்கசப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதன் நிமித்தம் அவர்கள் பிரிந்து போய் விடுகிறார்கள் என்பது இயல்புதான். மனிதர்கள் வாக்கு மாறுவார்கள். மரணமும் மனிதரை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் நித்திய தேவன் வாக்கு மாறாதவர். அவருடைய வாக்கு தத்தங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நமக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களில் அவர் உண்மை உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் அனுபவத்தை பாதுகாத்து கொள்வதற்காக அவர் நமக்கு வைத்திருக்கும் எல்லா கட்டளைகளுக்கும் கை கொள்வதற்கு நம்மை அவருக்காய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த உலகத்தில் உள்ளவனிலும் எங்களுக்குள் இருக்கும் நீர் பெரியவர். நாங்கள் யாரையும் கண்டு அஞ்சிடாமல் இருக்கும்படி நீர் தைரியமாய் வாக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி. தேவனே, நீர் எங்களோடு கூடயும் உமது வார்த்தைகளை பின்பற்றி வாழ கிருபை தந்து ஆசீர்வதியும். உமது நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.